மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நேற்றைய வகுப்பிலே நாம் அந்த எழுத்துக்களின் பிறப்பு குறித்து பார்த்தோம். அதில் மெய்யெழுத்துகளின் பிறப்பு குறித்து இன்று பார்க்கலாம். பொதுவாக நாம் எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கின்றன என்பதை நாம் இடப்பிறப்பு என்றும், அதை நாம் ஒழிப்பு முனைகளை கொண்டு நாம் உதடு பல் வாயுடைய உறுப்புகள் வைத்து நாம் உச்சரிக்கும் பொழுது அதை நாம் முயற்சி பிறப்பு என்றும் கூறுகிறோம். அவ்வாறு உயிரெழுத்துக்களுக்கு நாம் பார்த்தோம். அதே மாதிரி உயிரெழுத்துகளுடைய இடப்பிறப்பும் பார்த்தோம், அதே மாதிரி முயற்சி பிறப்பும் பார்த்தோம். மெய்யெழுத்துக்களுடைய இடப்பிறப்பு குறித்து பார்த்தோம். எங்கெங்கேருந்து பிறக்குது? மார்பிலிருந்து பிறக்குது, வல்லினம் இடையினம் வந்து கழுத்திலேருந்து பிறக்குது, மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்குது என்பதெல்லாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் அதோடைய முயற்சி பிறப்பு, பெரும்பாலும் தேர்வுகளில் கேட்கப்படுற பகுதி இந்த முயற்சி பிறப்பு குறித்து தான் கேட்கின்றார்கள். நாம் அதை வந்து எப்படி மனப்பாடம் செய்யாமல் பார்த்த உடனே விடையளிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு படம் உங்களுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இது என்ன படம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாயோட அமைப்பு தான் வரைஞ்சிருக்கேன், அது வாய் மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. பாருங்கள், மேலே வந்து நம்ம அன்னத்தை வரைஞ்சிருக்கேன், அன்னம். அது நடுவில் இருக்கிறது நாக்கு பகுதி, அடுத்து வந்து கீழே வந்து வாயோடைய கீழ்ப்பகுதி. இப்போ நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு நாக்கு நமக்கு தேவை. நாக்கு, நாக்கில் வந்து அடி நாக்கு எங்கே இருக்குது? அடிநா, அடிநா அல்லது அடிநாக்கு அல்லது முதல்நான்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னா, நாக்கோட உள்பகுதி. நுனிநா என்பது முன்பகுதி, முன்னாடி இருக்கிறது. அடிநாங்கிறது பின்பகுதி. நான் வச்சுக்கணும் அதை. அப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த பக்கம் அடி அன்னம், மேலே பாருங்கள், மேலே இருக்க அன்னம் இருக்குது பாருங்களா, ஏதோ அன்னன்னு சொல்லுவோம். அன்னத்தை இந்த பகுதி நாம் என்ன சொல்கிறோம் நம்ம? அதை தான் வந்து அடி அன்னம் சொல்கிறோம், முதல் அன்னன்னு சொல்கிறோம். அப்போ நாக்கு இருந்துச்சுன்னா நாக்கு இந்த பகுதி என்னன்னு சொல்கிறோம் நம்ம? அடிநா அல்லது முதல்நான்னு சொல்கிறோம். நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்பக்கம் பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியத்தை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த உதடுகளை வரைஞ்சி வச்சுருக்கேன், அதே மாதிரி பல் வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்போ உதடு இருக்குது, அதுக்குள்ளே உள்ள தள்ளி பல் இருக்குது. அப்போ உதடு முன்னாடி இருக்கும், பல் கொஞ்சம் உள்ளே இருக்கும். இந்த பகுதியை நான் ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? அப்போ வந்து இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் நான் எல்லா எழுத்துக்களையும் வந்து உங்களுக்கு ஒரு 2 நிமிடத்தில் சொல்லித்தரப்பாரேன். நீங்களும் எதை எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதிலளிக்க முடியும். அப்போ வந்து நான் ரெண்டு எழுத்துக்களாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள். அப்போ அந்த வாய்ப்பகுதி இருக்குது, அதில் முதல்ல என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள்? காங்கா எழுதியிருக்கேன். அடுத்து நடுவில் என்ன இருக்கேன்? சாஞ்சா எழுதியிருக்கேன். முதல் ரெண்டு மட்டும் பார்ப்போம். அப்போ பாருங்கள், எப்படி கேள்வி கேட்பாங்க? அடினா, அடினா அடி எண்ணத்தை தொடுவதால், அல்லது முதல்னா முதல் எண்ணத்தை தொடுவதால் பிறக்கும் எழுத்துகள் அப்படின்னு கேட்பாங்க. அங்கே என்ன எழுதியிருக்கேன்? காங்கா எழுதியிருக்கேனா? அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவ்வளோதான், காங்கான்னு எழுதியும் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அடினா அடி எண்ணத்தை தொடுதா? காங்கா. நடுனா நடு எண்ணத்தை தொடுதா? சாஞ்சா. பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் இதோட இந்த உருப இந்த இடங்களுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கிட்டாவே பிறக்கும் இடங்களை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ காங்கா, சாஞ்சா, அடுத்து என்ன போடலாம்? டானா போகலாமா? டானா எங்கே இருக்குது பாருங்கள்? உங்களுடைய முன்பல் இருக்குது, அந்த முன்பல்லுடைய அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? பல்லு, இங்கே நான் சொல்கிறது இது பல், இது வந்து இந்த என்னோடய கைகள் இந்த இடத்த பல்லுன்னு வச்சுக்கோங்க. அதோடய அடிப்பகுதி இந்த இடத்துல நாக்கு என்ன செய்யுது? போய் அங்கே போடுது. டா நா, டா நா, டா நா, டா நா. சொல்லியே பார்க்கலாம் நீங்கள். இது மனப்பாடம் பண்ணுற விஷயம் இல்லை. காங்கா, சாஞ்சா, சானான்னு சொல்லும்போது கண்டிப்பாக நடுநாவும் நடு அன்னமும் தொடும். டானா சொல்லும்போது அந்த உங்களுடைய நுனிநாக்கு இங்கே போய் பல்லோட அடியில் படும். டானா, டானா, முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், தானா. பல் முன் பல் இருக்குது, நாக்கு நுனிநாக்கு இருக்குது, அது போய் அடியில் பொருந்தும். அப்போ ரெண்டு பத்த ஒன்று பண்ணோம், அடினா அடி அன்னம், நடுனா நடு அன்னம், நுனினா நுனி அன்னன்னு சொல்ல மாட்டாங்க, அது அன்பல்னு சொல்லுவாங்க, அது மேல்வாய்ப்பல்லின் அடின்னு சொல்லுவாங்க. அப்போ நாக்கு நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியில் பட்டால் டானா. அடுத்து பாருங்கள், நாக்கு நுனி மேல்வாய்ப்பல்லின் அடியில் பொருந்தினால் தானா, தானா. நாக்கு கடிக்காமல் தானா சொல்லுங்கள், உங்களுக்கு 1000 ரூபாய் நான் தரேன். தானா. அப்போ நாக்கு நுனி நாக்கை நீங்கள் கடித்தே தீரணும் தானாக்கு. இதுவிட என்ன ஞாபகத்துக்கு உங்களுக்கு இருக்குது? தானா. சொல்லி பார்த்த பரிச்சு விட எழுதிட்டு போகலாம், தானான்னு இல்லையா? தானா. அடுத்து பாருங்கள், அடுத்து என்னது? பல்லு முடிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? உதடுகள் இருக்குது. அப்போ உதடு ஈர் உதடுகளும் பொருந்துவதால், 1950 கேட்டுட்ருக்குறாங்க இல்லையா? ஈர் உதரம் ஒருவா, இப்பு இம்மு, இப்பு இம்மு, பாமா, பாமா, பாமா. அப்போ பாருங்கள், அப்போ என்னது? காங்கா, சாஞ்சா, தானா, தானா, பாமா, அப்படியே வரிசையாக வந்து கொண்டே இருக்குது எல்லாமே இல்லையா? அப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த எத்தனை எழுத்து பார்த்துருக்கோம்? 2 காங்கா, சாஞ்சா, 4, 6, 8, 10 எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இன்னும் 8 எழுத்துக்கள் தான் இருக்குது. அந்த எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் குறித்து நாம் நாளை பார்த்து விட்டு இதற்கான தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் குறித்து நாம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.